வெற்றி துரைசாமி அவர்கள் பயன்படுத்தின பென்ட்ரைவ் ஒன்று அவரோட மறைவுக்கு பிறகு அவர் ரூமில் கிடச்சிருக்கு அப்படின்னும் அதில் ஏராளமான முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெற்றி துரைசாமி அவர்களோட உடல் கிடைச்சதுக்கப்புறம் சென்னை டி நகரில் உள்ள அவரோட வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு பின் எப்போவும் போல தகன வேலைகள் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அவரோட மறைவுக்கு பிறகு வீடை சுத்தம் பண்ணும்போது அவரோட ரூமில் பர்சனலாக ஒரு கிடச்சிருக்கு அந்த ஒரு பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டு பார்க்கும் போது அதில் ஏராளமான விஷயங்கள் இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்பவே விருப்பம் உள்ளவர் அதனால் இவர் எங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரோ அதில் ரொம்பவே முக்கியமான ரேரான பிக்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒரு பென்ட்ரைவெல ரொம்பவே பத்திரமாக வச்சுருந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண புது இடங்கள் அதையுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அந்த ஒரு பென்ட்ரைவில் வச்சுருக்காரு மேலும் அவங்க அப்பா நடத்திட்டு வந்த மனிதநேய அந்த ஒரு அகாடமியை இவர் தான் பார்த்து வந்தார் அதில் நிறைய மாணவர்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு படிக்க வச்சிருக்காரு நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களை உருவாக்கியிருக்காரு அப்படி இவருக்கு நெருக்கமான மாணவர்கள் பட்டம் வாங்கும்போது அதை கேப்சர் பண்ண மொமெண்ட் எல்லாத்தையுமே அந்த ஒரு பென் டிரைவ்ல வச்சிருந்திருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே அந்த ஒரு பென் டிரைவில் இருந்திருக்கு அண்ட் அவங்க ஃபேமிலி கூட எடுத்துக்கிட்ட ஒரு சில முக்கியமான ஃபோட்டோஸும் அந்த பென் டிரைவில இருந்திருக்கு இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அவர் இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே கண்கலங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறே தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக இருக்கு மேலும் வெற்றி துரைசாமி அவர்களோட மறைவுக்கு பிறகு சையது துரைசாமி அவர்கள் பேசியிருந்த ஒரு வீடியோ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கும் எனக்கு ஒரு மகன் இருந்தால் அவன் இப்போ போயிட்டான் அப்படிங்கிற கவலை எனக்கு சுத்தமாக கிடையாது ஏன் அப்படின்னா எனக்கு ஓராயிரம் மகன்கள் இருக்காங்க மகள்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் என் அகாடமியில் படித்து நிறைய போஸ்டிங் வாங்கியிருக்காங்க ஐஏஎஸா ஐபிஎஸாக ஐஆர்எஸா எத்தனையோ இடங்களில் இருக்காங்க அவங்க எல்லாமே எனக்கு பையன் மாதிரி தான் பொண்ணு மாதிரி மாதிரிதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என் ஒட்டுமொத்த உலகமுமே என் பையன் தான் என் ஒட்டுமொத்த சொத்துமே என் பையன் தான் ஆனா இப்ப அவனே இல்ல இதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அவனோட மரணத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்பவே கிளியரா சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் என் கிட்ட இருக்க எல்லா சொத்துக்களுமே ஏழை குழந்தைகளுக்கு தான் அனைத்து சமூகத்தினருமே நல்லா படிக்கணும் அரசு அதிகாரியா வந்து உட்காரணும் இதுநாள் வரைக்கும் அதுதான் என் லட்சியமா இருந்துச்சு இதுக்கப்புறமும் அதுதான் என் லட்சியமா இருக்க போகுது இனிமேல் என் சொத்துக்களை ஏழை குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போறேன் அவங்க படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை என் மகன் இறந்துட்டான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு எத்தனையோ பேர் பேசுனீங்க எவ்வளோ பெரிய என் கூட சப்போர்ட்டுக்கு நின்றுங்க அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு கலங்கிய கண்ணோடு சையது துரைசாமி அவர்கள் பேசியிருந்தது எல்லோருக்குமே ரொம்பவே ஒரு சோகத்தை கொடுத்துருந்துச்சு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க